கிருபையும் சத்தியம் நிறைந்தவரைத்தான் இயேசு இந்த உலகத்துக்கே வெளிப்பட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வசனம் சொல்லுது. அப்படின்னா இப்போ வந்து அழிவுகளுக்கும் கொரோனா நோய்களுக்கும் இந்த வசனம் சொல்கிற மாதிரி பாவத்தின் சம்பளம் மரணம், அது சரிதானே என்று நீங்கள் நினைக்கலாம். நமது பாவத்திற்கு தண்டனையை மரணத்தை இயேசு கிறிஸ்து முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். இப்படி ஒரு பாவியாகிய மனுஷனுடைய பாவத்தை இப்போ அவர் பார்க்கவே இல்லை. பாவியாகிய மனுஷனுடன் அவனுடைய பாவத்துக்கு மறித்த நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையான்னு தான் இப்போ தான் பார்க்குறேன். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மறித்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ள உள்ளதில் ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையான்னு தான் எங்களை பார்க்குறேன். ஆனால் இப்படியான அதீத கிருபேதவன் ஒரு பாவியாக மனுஷனில் வைத்தது தான் கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். கிருபையை அதீத கிருபேன்னு இது எனக்கு டூ மச் நீங்கள் தள்ளி விடக்கல. கிருபையினும் கிறிஸ்தவனும் விழுந்து போனும் என்று வசனம் சொல்லுது. Praise the Lord. எனது பெயர் ஜான். லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி கூட உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் நாங்கள் அப்போஸ்தலர் 20:32 வசனத்தில் உள்ள சில காரியங்களை நாங்கள் பார்ப்போம். 26 வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்தாவியான உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சுயசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலம் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவருமா இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். அதாவது 28 வசனத்தை நாங்கள் பார்த்தோம்டா. உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்து கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாருங்கள் என்று அவர் இந்த வார்த்தையை கொடுக்குறார். 29 வசனத்தில் பார்த்தோம்டா, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று அவர் எச்சரிக்கிறார். அதாவது போதிக்கிறவர்களும் சபை நடத்துகிறவர்களும் சரியான புரிதல் இல்லாமல் போதிப்பார்கள் என்றால் அவர்களை பின்பற்ற அத்தனை பேர்களையும் ஒரு தவறான வழிக்கில் அவள் நடத்தி விடுவார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையை திசைமாற்றி விடுவான். பிசாசு தந்திரமான பிள்ளையான போதனை நுழைய பண்ணி கிறிஸ்தவ வாழ்க்கையை அவன் பாழாக்கி போடுவான். அதுதான் நாங்கள் விசுவாசிகள் இவ்வளோ துன்பப்படுறதுக்கு நாங்கள் ஒரு வெற்றி இல்லாமல் வாழ்க்கை வாழ்றதுங்க காரணம். அது எவ்வளோ ஆபத்து தெரியுமா? இதில் பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் தவறான போதனை பின்பற்றுறீர்கள். வசனம் 32 நாங்கள் அதுதான் முக்கியமான வசனம். அதை பார்த்தோம்டா, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவருமா இருக்கிற அவருடைய தேவனுடைய கிருபை உள்ள வசனத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆகவே இந்த கிருபையின் பிரசங்கத்தை ஹைப்பர்கிரேஸ் என்றும் எங்களுக்கு டூ மச் என்றும் எப்படி பிழைசதவனுக்கு தண்டனை வேண்டாமா? எல்லாரையும் தண்டிக்காமல் தேவன் எப்படி எல்லாரையும் மன்னிச்சு கொண்டிருந்தா? அப்போ தேவன் அப்புறம் எப்படி நீதி உள்ள தேவன் சொல்கிறது? பிழைசதாதுக்கு பதிலாக தண்டிக்கிறது தான் நியதி. அப்போ தானே தேவன் நீதி உள்ளவென்று நாங்கள் சொல்ல முடியும் என்று சில பேர் எங்களோட சண்டைக்கு வராங்க. இந்த கிருபையின் சத்தியத்தை எதிர்க்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் என்றால், அவள் தேவனை குறித்த ஒரு தவறான புரிதலும் தேவ வசனத்தை குறித்த ஒரு சரியான அறிவு சரியாக புரிஞ்சு கொள்ளாதான் காரணம். அதனால தான் கிருபையாகிய கிறிஸ்துவை வேண்டாம் என்று எங்களுக்கு அது டூ மச் என்று தள்ளிவிடணும். தேவனுடைய கிருபையை தள்ளி அவள் கிருபை தள்ளி வைத்தபடியால் தான் பவுல் அவளுக்கு அப்படியே அந்த புத்தி மாதிரி சொல்லி ஒரு எச்சரித்து இந்த வசனத்தை அவர் எழுதியிருக்கார். பவுல் இப்படி பிரசங்கம் செய்கிறதுக்கு இதுதான் காரணம். சில சொல்லினும் இந்த கிருபையின் பிரசங்கம் இப்போ வந்து ஒரு புதிய பிரசங்கம், இல்லாட்டி 50 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு முதல் வந்த ஒரு பிரசங்கம், ஒரு இது வந்து ஒரு புது விஷயம், இதை கேள்வி நின்றவர் தான் அவரை கண்டுபிடிச்சாருண்டு தவறான எண்ணத்தோடு சில பேர் பேசினோம். உண்மையிலே இல்லை, தேவன் எப்போவும் கிருபை உள்ளவராக தான் இருக்கு. அவர் பழைய ஏற்பாடு சரி புதிய ஏற்பாடு சரி எப்போவும் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கார்.
கிருபையும் சத்தியம் நிறைந்தவரை தான் இயேசு இந்த உலகத்துக்கே வெளிப்பட்டார். இந்த இதைத்தான், அதனால தான் இந்த கிருபை உள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு அப்போ பவுல் சொல்லுகிறார். பிரதானமாக செய்த ஊழியம் என்ன தெரியுமா பவுல் செய்கிறது? நிருபங்களை நன்றாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நீங்கள் என்ன பார்த்து ஒரு கேள்வி இருக்கலாம், அப்படின்னா ஒருத்தன் பாவம் செய்தால் அதுக்கு தண்டிக்க தேவை இல்லையா? நீங்கள் சொல்கிறது சரிதான், அது பாவம் செய்தால் தண்டனை இருக்குதான். அப்போ தேவன் அதை தட்டி கேட்க மாட்டாரா? தட்டி கேட்க அவள் எப்படி நீதி பெறான்னு சொல்கிறது? அது உண்மைதானே, அது எங்களுக்கும் விளங்கும். அது உண்மை, தேவன் தூரம் பாவஞ்சிதா தண்டனை இருக்கின்றது, அது உண்மைதான். ஆனால் தேவன் எங்களை சும்மா மன்னிக்கலை, அவர் எங்களை அக்கிரமங்களை சும்மா மன்னித்து விடலை. எங்களை அக்கிரமங்களுக்காக தான் கிறிஸ்துவை பிதா சிலுவையில் தண்டித்து அவர் அவருடைய கிருபை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை மீட்டு கொண்டார். நான் கிருபையெல்லாம் ரட்சிக்கப்பட்டேன். ரோமர் 5:6 பார்த்தோம்னா அந்தையும் பொருளாளர் இருக்கும் போதே குறித்த காலத்து கிறிஸ்துவை அக்கிரம காலக்காக மறித்தான்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர் கிறிஸ்துவளுக்காக மட்டும் மறிக்கல, அவர் மறித்தது பாவிகளுக்காகத்தான் பிரதான மறித்தார். அதை சரியாக நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எபேசியர் 2:5 அக்கிரமங்களிலே மறித்தவளாக இந்த நம்மை கிறிஸ்துவோட உயிர்ப்பித்தார், கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ நாங்கள் வசனங்களை சரியாக நாங்கள் வாங்கிக்கணும். அவர் எங்களை ரட்சித்த மட்டும் இல்லை, எங்களை அக்கிரமங்களில் மறித்திருந்தவங்களை உயிரோடு ஒழுப்பி ஒரு நித்திய ஜீவனோட விளங்களை மாற்றியிருக்கிறான். எவ்வளோ ஒரு பாக்கியமான வாழ்க்கை தெரியுமா? ஒரு பாவிக்கு ஒரு நித்திய ஜீவனை அவன் இலவசமாக அந்த நித்திய ஜீவனை கொடுக்குறான். எப்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம்னு வசனம் சொல்லுது. எங்களோட எந்த கிரியையினாலும் நாங்கள் ரட்சிக்கப்படுறதில்லை, கிரியையும் கிருபையும் ஒன்று கொண்டு எகெயின்ஸாக இருக்குது. அதனால தான் ரெண்டையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளாது, எல்லாரும் ரெண்டையும் கலந்து நான் போதிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு எதிராக இருக்குது. எப்படி நாங்கள் ரெண்டையும் சேர்த்து பேச முடியும்? இவ்வளோ தெளிவாக வசனம் சொல்லியிருக்கேங்க. நாங்கள் குழம்பி போக தேவையில்லை, கிருபை சரியாக தவறாண்டு குழப்பம் எங்களுக்கு தேவையே இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, கிருபையினால் தானே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமா? நாங்கள் அது வாசித்து சரியாக அறிஞ்சு கொண்டாங்க, ஒரு குழப்பம் இல்லை. எபிரேயர் 10:17 பார்த்தோம்னா அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினைப்பதிலேருந்து அவர் சொல்கிறார். வாசித்து பாருங்கள், வசனம் எல்லாவற்றிலும் தெளிவாக சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வசனம் சொல்லுது. அப்படின்னா இப்போ வந்து அழிவுகளுக்கும் கொரோனா நோய்களுக்கும் இந்த வசனம் சொல்கிற மாதிரி பாவத்தின் சம்பளம் மரணம் அது சரிதானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை முற்றுமுழுதாக நீங்கள் படித்தா தான் அந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது வசனம் முழுமையாக என்ன சொல்லுதுண்டா? ரோமர் 6:23 வசனத்தில் நீங்கள் வாசிங்கண்டா, நீங்கள் நல்ல வடிவாச்சு பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், வசனம் இதோட முடியலை. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன் சொல்லியிருக்கு. அப்போ தேவன் என்ன சொல்ல வந்தாருன்றதை நாங்கள் முழுமையாக படித்ததில் தெரிஞ்சு கொள்வோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்றதில் ஒரு மாற்றம் இல்லை, அது உண்மைதான். ஆனால் தொடர்ந்து நாங்கள் வாசித்து என்ன எழுதியிருக்கின்ற தேவன் அதை புரிஞ்சு கொள்வோம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனம், அதாவது கிருபை என்ற இந்த இயேசு தான். அந்த கிருபையும் இயேசுவையும் ஒன்றே ஒன்று நாங்கள் பிரிக்க முடியாது, ரெண்டுமே ஒன்று தான். ஆகவே இயேசு கிறிஸ்துவனாலே ஒரு நித்திய ஜீவனங்களை கொடுக்கப்பட்டிருக்கேன். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது உண்மைதான். ஆனால் அதை விட மேலான அந்த கிருபையாக இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளையில் அது எங்களுக்கு நித்திய ஜீவனை, எங்களுக்கு நித்திய ஜீவன் ரெண்டு பேர் தான் சொல்லுது. இது எப்படி ஒரு எவ்வளோ நல்ல நற்செய்தி தெரியுமா? அது என்ன? உலகத்தில் பிறந்த ஒட்டுமொத்த மனுஷர்களையும் பாவத்தின் மூலம் கிடைத்த அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டபடியா, அதை ஏற்று அவர் அந்த சிலுவையில் மறித்தபடியா, பாவத்தினால் இவர் அந்த பாவத்தினாலே இவர் தண்டனையாக அந்த மரணம் இனி எங்களுக்கு இல்லையா? இயேசு ஏற்றுக்கொண்டவளுக்கு அந்த மரணம் இல்லை. வசனம் சொல்கிற நீங்கள் நம்புறீங்களே இல்லையா? அப்படி நம்பாட்டி நாங்கள் கிறிஸ்தவரே இல்லை. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளே இல்லை, ஆதாமன் சந்ததியில் வந்த எங்களுடைய அந்த பாவ தண்டனையை மரணத்தை அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் எங்களுக்கு பதிலாக சிலுவையில் அந்த மரித்து எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நாங்கள் உலக வழக்கத்தின்படியும் பார்த்தா ஒருவர் ஒரு தவறு செய்துவிட்டால் அவருக்கு நீதிபதி அதுக்குரிய தண்டனையை கொடுப்பார். அப்படி கொடுக்குற தண்டனையை இன்னொரு வந்து அதுக்குரிய தண்டனையை தானே ஏற்றுக்கொள்ளும் போது அந்த செய்த அந்த தண்டனைக்குரிய அபராதத்தை இன்னொரு செலுத்தினபடியால் உண்மையாக தவறு செய்தவர் அந்த தவறுக்கு மீண்டும் அபராதம் செலுத்த தேவையில்லை. அதனால அவர் விடுதலை ஆகிறார் அதுலேருந்து. ஏனென்றா ஏற்கனவே அவர் அந்த இன்னொருத்தர் அவருக்கு உரிய அபராதத்தை செலுத்தி விட்டார்.
அந்த செலுத்தினவர் தான், எங்களோட பாவங்களுக்காக செலுத்தினவர் தான் இயேசு கிறிஸ்து. எங்களை பாவத்துக்குரிய தண்டனை இயேசு கிறிஸ்து செலுத்தினபடியா அவர் அது நாங்கள் அதுக்குரிய தண்டனை நாங்கள் செலுத்தவில்லை. அப்போ நாங்கள் திரும்பவும் நீதிபதிகிட்ட போய் நான் செய்த தவறுக்கு அபராதம் செலுத்த போகிறேன்னு சொன்னால் பிதா கேட்பார் என்ன தண்டனைன்னு கேட்பார். இரண்டாவது நமக்கு வர வேண்டிய தண்டனை கிறிஸ்துக்குள்ளே முற்று முழுதாக அவர் கொடுத்துட்டார். எந்த தண்டனையும் அவர் மிச்சம் வச்சிருக்கையில் முழுமையாக அடிக்கப்பட்டார். அதில் அவர் கொஞ்சம் தண்டனையை மிச்சமாக வச்சு எங்களை அவர் தண்டிக்கையில் நமது பாவத்திற்கு தண்டனையை மரணத்தை இயேசு கிறிஸ்து முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அதில் ஒரு சந்தேகம் இல்லை எங்களுக்கு. ஒரு தவறுக்கு ரெண்டு பேரை தண்டிக்கிறது எப்படி நீதி இல்லையோ அதுபோல தான் எங்களோட தவறுகளுக்காக இயேசு கிறிஸ்து கிரியம் செலுத்தி இருக்கிறபடியால் நமக்கு வர நியாய தீர்ப்பு எங்களுக்கு தண்டனை வந்தால் அது நீதி அநியாய தீர்ப்பு இல்லை. ஏன்னா எங்களுக்காக எங்களோட நிலைமையிலேருந்து அவர் அடிக்கப்பட்டு எங்களுக்காக தண்டனையை அனுபவிச்சிட்டார். இந்த சத்தியம் தூமச்சியாக இருந்தாலும் இதுதான் சத்தியம். இதான் பாவையாக ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க அது ஒரு தூமச்சியாக தான் இருக்கும். அப்படி நாங்கள் நியாயந்திருக்கப்படுவோமேனால் அது ஒரு சரியான நீதியாக இருக்காது. இந்த சத்தியம் தூமச்சா இருந்தாலும் இதுதான் சத்தியம். பிதா ஒரு பாவியாகிய மனுஷனுடைய பாவத்தை இப்போ அவர் பார்க்கறே இல்லை. பாவியாக மனுஷனுடன் அவனுடைய பாவத்துக்கு மறித்த நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையான்னு தான் பிதா பார்க்குறார். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மறித்ததை நீங்கள் ஏற்று உள்ளதில் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையான்னு அவர் எங்களை பார்க்குறார். அப்படி இயேசு கிறிஸ்துவ நாங்கள் ஏற்றுக்கொள்ளேக்கு நமது பாவங்களை கிறிஸ்துவின் நிமித்தமே அவர் நினைப்பதில்லையா. கிழக்கும் மேற்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமோ எங்களோட பாவங்களை அவர் மன்னித்து எங்களோட பாவங்களை எங்களை விட்டு அகற்றி போட்டார். எங்களோட பாவங்களை ஆழ்கடலில் எறிஞ்சு போட்டார் வேதம் சொல்லுது. ஏனெண்டா அவர் அதை நினைக்கிறது இல்லையா மணி. இதுதான் சரியான நற்செய்தி. அப்போ இவர்கள் ஏன் கிருபை ஹைப்பக்ரேசண்டும் இது தூமச்சனும் பழிக்கிறாள் தெரியுமா? ஒரு கெட்டுப்போன ஒரு பாவியை நேசித்து ஒரு தெய்வமே வந்து அவனுடைய பாவங்களை தானே ஏற்றுக்கொண்டு மறைத்து அந்த பாவ மனிதனை ஒரு பரிசுத்த மனிதனை மாற்றி நித்திய ஜீவன உடையவனை அவனை மாற்றியிருக்கிறது மனுஷ பார்வையில் அது தூமச்சை தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அது மனுஷ பார்வையில் நாங்கள் அதை பார்க்க தேவையில்லை. இது வசனம் சொல்லுங்கள் நாங்கள் நம்ப அப்படியே நம்ப வேண்டிய நாங்களுக்கு. ஆனால் இப்படியான அதீத கிருபை தேவன் ஒரு பாவியாக மனுஷனை வைத்தது தான் கிறிஸ்தவத்துக்கு மற்ற மதங்களுக்கு உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். அப்போ நாங்கள் உண்மையிலே இந்த கிருபை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா, இல்லை இது ஹைப்பக்ரேஷன் நாங்கள் தள்ளி விடுகிறோமா? நீங்களே அதை நியாயம் தான் நீங்கள். இல்லை நாங்கள் கிறிஸ்துவை தள்ளி விடலையான்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையில் என்னென்னா கிருபையை அதீத கிருபைன்னு இது எனக்கு தூமச்சன்னு நீங்கள் தள்ளி விடக்கல. உண்மையில் கிருபியாக கிறிஸ்துவை தான் நீங்கள் தள்ளி விடுறீங்க. இப்போ விளங்குதா? கிருபியாக கிறிஸ்து எமக்கா செய்து முடித்த கிரியை வேண்டாம்னு நீங்கள் தள்ளி விடக்கல, கிறிஸ்துவே வேண்டாம்னு நீங்கள் தள்ளி விடுவீங்களா? இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது மனுஷனுடைய பாவத்திற்கு தண்டிக்கப்பட்டது தூமச்சா இருக்கண்டு நீங்கள் தள்ளி விடுறீங்க. அது எப்படி பிள்ளை செய்தவனை தண்டிக்கப்படாமல் இருப்பது? இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மனுஷன் பாவத்திற்காக தண்டிக்கப்பட்டால் கொஞ்சம் நல்லதுண்டு சில பேர் நினைக்கணும். அதை எப்படி பிள்ளை செய்தவன் தண்டிக்கப்படாமல் இருக்கிறது? அவர் தண்டிக்கப்படுறது இந்த நியாய தீர்ப்பாக தண்டிக்கப்படுறது நல்ல மண்டு சில பேர் போதிக்கணும். நாங்கள் அப்படி சொல்லிக்கல. கிறிஸ்துவே அவர் செய்த கிரியை தள்ளி விடைக்கணும். கிருபை ஒன்றும் கிறிஸ்துவ ஒன்றும் விழுந்து போன மட்டும் வசனம் சொல்லுது. கலாத்தியர் அஞ்சு நாளில் பார்த்திங்கண்டா இப்போ நீங்கள் வடையாத புரிஞ்சு கொள்ளலாம். நாங்கள் இந்த கிருபை தள்ளி எங்களுடைய கிரியை சார்ந்து இதோட கிட்ட சேர்ந்துக்கிறது எவ்வளோ புத்தினு தெரியுமா? ஒருத்தர் இப்படி சொன்னார், கிருபை கிருபேன்ட்டு நீங்கள் தூமச்சா பேச தேவையில்லை, கிருபை ஒரு தொட்டுக்க ஊர்கா போல தான் நாங்கள் வச்சுருக்க வேணும். அப்படி கிருபை கிருபைன்னு முழுக்க கிருபைக்கே விழுந்து கிடக்கக்கூடாது. இதவளோ ஒரு வேதத்தை குறித்து ஒரு அறிவில்லாத ஒரு பேச்சு தெரியுமா? நீங்கள் கிருபையை விட்டு நீங்கள் விழுந்து போனால் இப்படி தான் பேசுவீங்க. நீங்கள் கிருபையை ஒரு தொட்டுக்க ஊர்கா போல் வச்சு கிறிஸ்துவை தள்ளிவிடுவீங்கன்றா அவர் பாவத்துக்காக செய்து முடித்த கிரியை தள்ளி விடுறீங்க. அப்படி நீங்கள் தள்ளி விடுகிறவர்கள் அந்தி கிறிஸ்துவ நாவியை விடுறவர்கள் என்று வசனம் சொல்லுது. கிருபையை தள்ளுவர்கள் கிறிஸ்துவை மறுதளிக்கிறாங்களா? இது ஒரு மிகவும் ஒரு தவறான கருத்து. இப்படியான போனதில் நீங்கள் பின்பற்றக்கூடாது. ஒரு நாள் நீங்கள் ஒன்று ஜோவான் 4:3 பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லுது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்க பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல,
வெறுமன்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்தனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. எவ்வளவு தெளிவாக வசனம் இருக்குது. நாங்கள் ஜோவான் 4:3 வாசித்து பார்ப்போம்டா, உண்மையிலே இப்படி கிருபையை பழிக்கிறவள் கிருபை நன்றும் கிறிஸ்துவன்றும் விழுந்தாள்னு தான் வசனம் சொல்லுது. ரோமர் 5:16 பார்த்தீங்கன்னா, மேலும் ஒருவன் பாவம் செய்தனால் உண்டான தீர்ப்பு தேவனாரிலும் ஈவுக்கு ஒப்பானதல்ல, அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆய்க்கின உள்ளாக ஏதுவாயிருந்தது, கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தால் கூட உங்களோட அந்த பாவத்துக்கு விட தேவனுடைய ஈவு அதை விட பெரிதான். அவர் கிருபை வரம் அநேக குற்றங்களை நீக்கி ஒரு பாவியை நீதிமானம் மாற்ற, நீங்கள் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவருடைய அந்த கிருபை அதை விட மேன்மையாக இருக்கும். ஆகவே கிருபையை நாங்கள் முற்றுமுழுதாக சார்ந்து அதை நம்பி இருக்க, உண்மையில் நாங்கள் கிறிஸ்துவை முற்றுமுழுதாக சார்ந்து வாழ்றோம். அதான் அர்த்தம். கிறிஸ்துவன் ஒரு கிருபை வேண்டாம்னு சொல்லுகிறவர், அல்லது கிருபையை தொட்டுக்க ஊருகா போல பாவிக்க வேண்டும் சொல்லுகிறவள், இயேசுவை தொட்டுக்க ஊருகா போல பாவிக்க வேண்டும் சொல்கிறதுன்னு அர்த்தம். என்னோட கிருபையின் இயேசுவும் வேற இல்லை, ரெண்டு மூன்று தான். தயவுசெய்து இப்படி அந்த கள்ள போதனைகள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும். நீங்கள் கிறிஸ்துவன் 100% பற்றிக்கொள்ளுங்க, கிருபையை 100% பற்றிக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு கிருபை தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்வு, அதுதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு எல்லாத்திலும் வளர்ந்து வளர உதவி செய்யும். யார் இன்னத்தை பிரசங்கித்தாலும் நீங்கள் வசனத்தை என்ன சொல்லியிருக்கின்றோ அதை நீங்கள் நீங்களாக பைபிள் எடுத்து படிக்கணும், அதை விளங்கிக் கொள்ளணும். அது யாருக்கு சொல்லியிருக்கு, எப்போ சொல்லியிருக்கு, எனக்கு சொல்லியிருக்கா, பர்டிகுலர் எனக்கு சொல்லியிருக்கான்னு நீங்கள் அதை கவனித்து பார்க்கணும். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அப்போஸ்தலர் 20:32 வசனத்தை சொன்ன போல், இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லோரமாக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபைகள் வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்குறேன். நீங்கள் இந்த கிருபைகள் சத்தியங்களை இப்படியான சத்தியங்களை கேளுங்கள், அதுதான் உங்களுக்கு கிறிஸ்துக்குள்ளே வளரவும் தேவனுக்குள்ளே வளரவும் உங்களுக்கு உதவி செய்யும். இப்படியான அநேக செய்திகளை பாஸ்டர் மகன் அவர்கள் ஒன்றிலே பேசியிருக்கிறார். இந்த கிரைஸ்ட் ரேடியோன்ற இதுலேயும் அவர் நிறைய செய்திகள் இருக்குது, யூடியூப்பில் நிறைய செய்திகள் இருக்குது. போய் இப்படியான செய்திகளை கேளுங்க, உண்மையாக உங்களை கிறிஸ்துக்குனே வளரணும்டா. இப்படியான செய்திகளை கேட்கணும். அநேக கிறிஸ்தவர்கள் தோற்று போய் ஒரு வெற்றி உள்ள இல்லாத வாழ்க்கை வாழறதுக்கு காரணம் சரியாக சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளாதன், சரியான சத்தியங்களை கேட்காதன், தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறது தான் காரணம். ஒரு கிறிஸ்தவன் தோல்வியாக இருக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. ரெண்டாவது, ஒரு உலகத்தில் ஒரு வெற்றி பெற்ற மனுஷனாக வாழணும். அதுக்காகத்தான் கிறிஸ்து எங்களை அழைச்சி எங்களை நீதிமானாக்கியிருக்கிறார், எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இப்படி நல்ல கிருபையோட செய்திகளை கேளுங்க, அது உங்களை ஊன்ற கட்டும் கிறிஸ்துவுக்குள்ள. ஆமேன். நீங்கள் எங்களோட இணையதளத்துக்கு வர வேண்டிய முகவரி www.livegivinggrace.com. இந்த நேரத்தில் வந்தீங்கன்னா என்னோடய செய்திகள் ஆடியோலையும் வீடியோலையும் வந்து நீங்கள் அதில் கேட்கலாம். அநேக பயனுள்ள செய்திகள் தகவல் அதில் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் எங்களோட நிறைய லைஃப் செய்திகளை பாஸ்டர் மகன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்க, அதில் வந்து நீங்கள் கேளுங்கள். யூடியூப்லேயும் நீங்கள் நடா மகேன் என்று அடிச்சிங்கன்னா யூடியூப்பில் போய் அவருடைய செய்திகள் வரும், அதையும் பார்க்கலாம்.